பாருங்க என்ன வரணும். இல்லை ஐயா, ஏன் இன்றைக்கு பார்த்து சீக்கிரமே வயலுக்கு போயிட்டாங்க. சரி அப்போ நானும் வயலுக்கு போயிட்டு விவசாயம் மழைதான் பெய்ய மாட்டேங்குது. பேசாமல் நிலத்தை வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஃபாரின் பக்கம் போயிட்டு வரலாம்ல. சரியா இல்லைங்களா, நமக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு வயதான், அதையும் விற்றுப்புட்டு சரியாகாது. அதுவும் இல்லாமல் அப்புறம் அப்பா சொத்தை விற்போம் அத்தமே இல்லாமல் பிரச்சனை. அறுப்பு இருக்கு அப்பா சொல்லி ஆரம்பிச்சு. ஆ சரி சரி பாவே, இந்த நிலத்தையும் பிடிங்கிட்டு இவனையும் பைத்தியமாக்கி விட்டாங்க. எப்படி சுற்றி தர்றான் பா. ஏய் தப்பாடா தப்பா. ஓ பாண்டி போடா. அந்த நைட்டு தான் சார் போனேன். அப்பா வயப்பங்க போயிட்டாரா? ஆ கர்காலே போயிட்டு. இன்னும் கர்காலே வர சொன்னாரு. அவர் சோழியாக போனேன், நேரமே போச்சு. சரி நான் வரேன். சரி நானும் அப்பாவை பார்க்கணும். அப்படியா, கிளம்புறேன். ஆ சரி வா. சீக்கிரமா பாண்டி, வெயில் வர்றதுக்குள்ளே களை கொண்டு போடணும்னு அண்ணன் சொன்னிச்சு. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் மழையும் பெய்ய மாட்டேங்குது, விவசாயம் பண்ண முடியல. பேசாமல் நிலத்தை விற்றுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம்ல. விற்றுட்டான் என்ன பாண்டி சொல்கிற? என்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள் பண்ண போய் சொல்லிடாத, அதுக்கு விவசாயம் தான் எல்லாம். இல்லை சிப்பா, நிலத்தை விற்க தான் போகிறேன், பணம் கொஞ்சம் தேவைப்படுது. அப்பா கிட்ட கூட பேசிட்டேன். ஆ நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். நீ வேற சொன்னியா? ஏன் பாண்டி இப்படி சொன்னேன்? ஏற்கனவே பொன்னுசாமி வேறு நிலத்தை பிடுங்கிறதுக்கு அடியால் வச்சு மாட்டிக்கிட்டுருக்கான். அப்படியா? உங்கள் அம்மா வேறு அந்த நிலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு உனதுங்க நிலத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு வேறு வேலையை பார்க்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கு. இல்லை நீ வேறு சொன்னீன்னா அவர் என்னத்துக்கு அவரது என்ன போ. பாண்டி போக டார்ச்சரா? போக டார்ச்சர். சரி சரி அதோ வந்துட்டே இருக்கண்ணா.
போயிடா. எங்கே போகிறோம்? ஆ சொல்கிறேன். ஏ அப்புறம் எடுத்து போகடா. போயிடலாம் போயிடலாம். வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. தங்கராஜ் மோகன் தானே? ஆமாண்ணே. அப்போ அவனா நல்லா தெரியும். அவர் இறக்கும்போது நீ சின்ன பையன், நல்லா வளர்ந்துட்ட. ஒரு 10 ஏக்கர் இருக்குமா? ஆ இருக்குண்ணே. என்ன பண்ண? ஆ மழை எதுவும் இல்லை, விவசாயம் பண்ண முடியல, சுற்றிலாம் பிளாட் போட்டாங்க போல. ஆமாண்ணே, ஆனால் நம்ம இடத்துல விவசாயம் தானே. நீங்கள் வேணால் பஞ்சாயத்துக்கு சொல்லி அந்த வாய்க்கால தூர்வாரி விடுங்க, அவையும் சேர்த்து விவசாயம் பண்ண வச்சிரும். பக்கத்தில் பட்டுக்கோட் ரோடெலாம் கூட வருது, ஒரு குழியை ஏற முடியும். எவ்வளோ போனால் நமக்கு என்ன? அட காசை பார்க்காதப்பா. 5000 இல்லைண்ணா, 6000 கூட வாங்கிக்கலாம், நம்ம கட்சியிலே ஆள் இருக்கு. அதெல்லாம் இல்லைண்ணே, எனக்கு விவசாயம் பண்ணுங்கிறது தான். ஒழுங்காக பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வீடு போய் சேர்ற வழியை பாரு. இந்த மாதத்துக்கெல்லாம் பயப்படாது நான் கிடையாது. ஏ ரவி, காசை வாங்கினோமா போய் என்ஜாய் பண்ணுமான்னு இல்லாமல் இந்த காவா வெட்டுறேன், பக்கத்தில் இருக்கிற விவசாயம் பண்ண வைக்கிறேன், இப்படிலாம் பண்ணிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவ்வளோதான். இங்கே போடுறா அண்ணன் காவடி பண்ணுறத. ஏ ரவி நீ வரியாலையாடா, நான் போகிறேன். ஏய் காமெடி பண்ணுறனா? சீக்கிரம் முடிச்சுட்டாங்க. ஆ பிரியாணி போன வாரம் தானே போராட்டத்தில் போட்டாங்க, நீ வரல.
போராட்டம் கலந்துக்கங்கயா சோறு தான் தின்றேன். டேய் ஆளைய அவனையும் பாருடா இரு பாரு போய் குளிச்சுட்டு புது சட்டம் வாங்கி போட்டுக்கப்போ. குளிக்கணுமா குயிலே வாடா போலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டத்தை சேர்ந்த மூன்று விவசாயிகள் ஒரே நாளில் தற்கொலை செய்த துயர சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. விவசாயிகள் தற்கொலை குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மாநில அரசை கண்டித்து எதிர்கட்சிகள் இன்று போராட்டம் நடத்தினர். விவசாயிகள் தற்கொலை தினம் தினம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. விவசாயம் செய்ய தண்ணீர் இல்லாமல் கந்து வெட்டிக்கு கடன் வாங்கி நலன் சுற்றிருக்காங்க விவசாயி. இதற்கு இந்த மாநில அரசாங்கம் என்ன பதில் வச்சிருக்கு? டே ஏண்டா இப்படி முதுக வளைச்சிட்டு உட்காந்துருக்கேன்? இப்படியே போனேன்னு வச்சுக்கோ, ஒன்றால் பின்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியாது. பார்த்துக்கோ, பேக் போன் வேறு.